ஆனந்தன் சீரியல் நடித்த கமலேஷ் அவர்கள் என்ன ஆனார் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சினிமா வாய்ப்பு இல்லாமல் தவிச்சிட்ருக்காரா நடிகர், எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கண்ணீர் விடக்கூடிய ஒரு வைரல் வீடியோ வெளியாகியிருக்கு. என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. அதே மாதிரி அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னா ரோஜா. முன்பெல்லாம் வீட்டில் உள்ள பெண்கள் மட்டும்தான் சீரியல்களை விரும்பி பார்த்து வந்தாங்க. ஆனால் இப்பொழுது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண் பெண் என அனைவருமே டிவி சீரியலை பார்த்து வந்துட்ருக்காங்க. அதற்காகவே பல டிவி சேனல்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பல புதுமுகங்களை வைத்து ஏராளமான சீரியல்களை இயக்கி வந்துட்ருக்காங்க. பல ஆண்டுகளாக சன் டிவி ரசிகர்களை மறக்க முடியாத சீரியல்கள் வரிசையில் மெட்டி ஒளி, சித்தி, அண்ணாமலை, செல்வி, கோலங்கள், திருமதி செல்வம் உள்ளிட்ட பல சீரியல்கள் இருக்குது. அந்த வகையில் ஆனந்தம் சீரியலும் ஒன்று. இந்த சீரியல் நடிகை சுகன்யா நடிச்சிருப்பாங்க. இந்த சின்ன சீரியலில் நடித்தவர் தான் கமலேஷ். நடிகர் கமலேஷ் சீரியல் நடிகர் மட்டுமில்லாமல் திரைப்பட நடிகரும் ஆவார். அந்த வகையில் நடிகர் கமலேஷின் மனைவி சிந்துஜா அவர்கள் இவர் சமீபத்தில் பேட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை கேட்ட பல ரசிகர்கள் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அதில் எங்களை வாழ விடுங்கள் என்று நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, திரைப்படங்களை பார்க்கும்போது பல நடிகர் நடிகைகள் வேறு ஒரு இடத்துல இருந்து தமிழ் சினிமாவில் வந்து நடிக்கிறாங்க. ஆனால் நம்ம உள்ளேயே பல நடிகர் நடிகைகள் திறமையோடு இருக்கிறாங்க. அவங்கள ஏன் நடிக்க வைக்க விட மாட்டேன்றீங்க, நடிக்க வேண்டான்னு சொல்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி நினைக்கிறீங்க? சின்ன திரை நடிகைகளை திரைப்படங்களில் நடிக்க வைத்தால் அவர் தெரிந்த முகம் என்பதால் அதிகமான ரசிகர்கள் பார்ப்பார்கள். என்னுடைய கணவருக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கவில்லை? இவர் 6 அடி உயரம் வாட்டசாட்டமாக தானே இருக்கிறார். மேலும் என்னுடைய கணவர் 86 சீரியல்களில் 25 வருடங்களாக ஹீரோவாக நடிச்சிருக்கிறார். மேலும் இது போன்ற ஏராளமான நடிகர்களின் திறமைகளோடு பயன்படுத்தி கொள்வது இல்லை அப்படின்னு அவங்க அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. நாம் ஒரு வேலைக்காக இன்டர்வியூ சென்று அங்கே நமக்கு வேலை கிடைத்த பிறகு உங்களுக்கு வேலை கிடைத்து விட்டது என சொல்லிவிட்டு கடைசியில் அந்த வேலை வேறு ஒருவருக்கு கொடுத்தால் நமக்கு எப்படி கோபம் வரும்? அதுபோன்றுதான் ஒரு கேரக்டர் ரோல் இருக்கின்றது, இதற்கு நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என்று பேசிவிட்டு அந்த படத்திற்கு காஸ்டியூம் கூட தயார் செய்து உள்ளார்கள். அதன் பிறகு கடைசி நிமிடத்தில் வேறு ஒரு நடிகரை வைத்து அந்த காட்சியை படமாக்கி வந்துட்ருக்காங்க. அதன் பிறகு நமக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட ஒரு தகவல் சொல்ல மாட்டார்களா? இன்றைய காலகட்டத்தில் டிக்டாக் போன்ற விஷயங்களில் மூலமாக கூட செலிப்ரிட்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக சீரியல்கள் நடித்து ஒரு நல்ல பெயரை எடுத்து எங்களுக்கு ஏன் குறைந்தபட்சம் ஒரு மரியாதை கூட கொடுப்பதில்லைன்னு ஒரு தகவலை கூட சொல்லாமல் நடிகர்களை மாற்றுவதா அப்படின்னு கோபத்தோடு அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாங்க. இப்போ அவங்கள யார் ஏமாத்துனாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் நிறையவே அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் பேசிட்டு அதற்கப்புறமாக ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்றத அவங்க இந்த கோபமாக கொந்தளித்து பேசும்போதே தெரியுது. உண்மையிலே எதற்காக அவங்க அப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. சீக்கிரமே இந்த நிலைமை சரியாகி கமலேஷ் அவர்கள் மறுபடியும் சின்ன துறைக்குள்ளே வரணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக அவருக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.